நடிகர் விஜயை சுற்றி சில கிரிமினல்கள் இருப்பதாகவும் விஜய் தற்போது ஒரு டேஞ்சரான விஷ வலையில் சிக்கியுள்ளதாகவும் அவரது தந்தை எஸ் எஸ் சந்திரசேகர் கூறி வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர் விஜய் வீட்டின் குடும்ப பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது மக்கள் இயக்கத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்ட காரணத்தினால் நடிகர் விஜயின் பெயரில் தனியாக கட்சி ஆரம்பித்து அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் எஸ் எஸ் சி ஆனால் அந்த கட்சியில் தனது ரசிகர்கள் யாரும் சேரக்கூடாது என கட்டளை போட்டுள்ளார் விஜய் அதோடு மட்டுமல்லாமல் சி தனது கட்சி தனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தினார் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் பகிரங்கமாக எச்சரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகப்படுத்திய தற்போது உச்ச நட்சத்திரமாகிய எஸ் சிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது மக்கள் இருந்து உரங்கட்டப்பட்டதால் தனியாக கட்சி ஆரம்பித்த நிலையில் அதற்கு உடன் நடிகாக எதிர்ப்பு தெரிவித்து அதனை விஜய் கடுத்துவிட்டதாக எஸ் எஸ் கருதுகிறார் மேலும் ஒழுங்காக படிக்காமல் ஏகப்பட்ட அரியர்களுடன் சுட்டி கொண்டிருந்த நடிகர் விஜய் ஆசைப்பட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அத்தனை வருடங்களும் தான் சம்பாதித்து வைத்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்து விஜய் ஹீரோவாக படம் எடுத்தார் எஸ் எஸ் ஆனால் துவக்கத்தில் விஜய் ஹீரோவாக நடித்த படங்கள் அனைத்தும் படுதோல்வி அடைந்தது கடனாளி ஆனார் ஆனாலும் விடாமல் விஜய்யை ஹீரோவாக்கி அவரை முன்னணி நாயகனாக்கியதுடன் அவருக்கு இன்னும் ரசிகர்கள் மற்றும் ஆரம்பித்து தற்போது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இணையாக அந்த ரசிகர் மன்ற மக்கள் இயக்கமாக மாற்றியதில் சந்திரசேகர் கடும் உழைப்பு உள்ளது சில வருடங்களுக்கு முன்பு வரை சினிமா விஷயங்களில் சந்திரசேகர் கூறியதை கேட்டு வந்த விஜய் அதனை நிறுத்தி கொண்டார் இந்த நிலையில் மக்கள் இயக்க செயல்பாடுகளில் சந்திரசேகர் தடை போட்டு விட்டார் விஜய் இப்படி தான் கஷ்டப்பட்டு தனது மகனை உருவாக்கிய நிலையிலும் தனக்கு தடை போட்டதால் வேறு வழியில் பயணிக்கலாம் என்பதால் தான் புதிய கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அதனையும் அறிக்கை மூலம் விஜய் தடுது தவிடு பொடியாக்கிவிட்டார் இதனால் தனது மனக்குமரல்கள் பல்வேறு டிவி சேனல் மற்றும் யூடியூப் சேனல்களை அழைத்து கொட்டி தீர்த்து வருகிறார் அப்படி ஒரு சேனலுக்கு அளித்த போட்டியில் தான் நடிகர் விஜயை சுற்றி கிரிமினல்கள் இருப்பதாக சந்திரசேகர் கூறியுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் விஜயை சுற்றி ஒரு டேஞ்சரான விஷம் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் மேலும் விஜய் ஒரு விஷ வலையில் சிக்கி உள்ளதாகவும் குண்டை தூக்கி போட்டுள்ளார் சந்திரசேகர் இந்த இருந்து விஜயை காப்பாற்றவே தான் அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளதாகவும் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் அதாவது சந்திரசேகர் நடிகர் விஜய் தற்போது ஒரு சிக்கலில் உள்ளதாக கூறியுள்ளார் அது என்ன சிக்கல் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்திருக்கிறது இது குறித்து விசாரித்த போது கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக முன்னணி நடிகர் உள்ள விஜய் சம்பாதித்த பணம் ஏகப்பட்ட இடங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நடிகர் விஜய் வாங்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் பல்வேறு பினாமிப் பேர்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் நடை பெற்ற வருமான பரிசோதனை மற்றும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சோதனை பின்பற்றல் இது தொடர்பான பல ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாகவும் கூறுகிறார்கள் இவற்றை அடிப்படையாக வைத்து தேர்தல் சமயத்தில் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் டெல்லி முயன்று வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அல்லது வலுவான ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று எஸ் கருதுகிறார் ஆனால் இதில் விஜய்க்கு உடன்பாடு இல்லை என்கிறார் இதைத்தான் விஜய் சுற்றி டேஞ்சர் விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சந்திரசேகர் கூறியுள்ளதாக சொல்கிறார்கள் நேற்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாள் என்பதால் யாரையும் காப்பாற்றாமல் இருந்த கமல் இன்று பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற உள்ள அந்த நபர் யார் என்பதை அறிவிக்கும் பரபரப்பான புறமோ வழியாகி உள்ளது முதல் புரோமோவில் சுசித்ரா சரமாரியான கேள்விகளை திணற வைத்த கமல் இரண்டாவது ப்ரோமோவில் இன்று வெளியே வரவுள்ள நபர் யார் என்பதை அறிவிப்பது போல் உள்ளது கடைசி நிமிடத்தில்